ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சசிகுமார். நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைமில் வந்து ஆகப்பூர்வமாக நம்ம டைமை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் வந்து எவ்ரிடே சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ண டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இன் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து விரல் நுடியில் தகவல்களை சேமிப்பது, அதை நம்ம தொழிலுக்கு பயன்படுத்துங்கிற டாபிக்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு மார்னிங் வந்து இன்ட்ரோடக்ஷன் டாக்ஸ் வந்து கொடுத்து அமைச்சிருந்தேன். இந்த டாபிக் வந்து மிகப்பெரிய டாபிக். இதெல்லாம் நாள் கணக்கில் நம்ம பேசணும். இதுக்கு வந்து ஒர்க் ஷீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் காலத்து நேரம் கருதி நம்ம வந்து சில பேசிக்கான சில விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த டேட்டா பேஸ் வந்து வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏஜென்சி அப்படின்ற டாபிக்கை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் மேனேஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ் தனி இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம ஏஜென்சி பற்றி பார்த்துட்டு ரைட். ஸோ ரெண்டு நிகழ்வுகள் நான் சொல்றேன். ஆஸ் அ இன்சூரன்ஸ் அட்வைசர் ஏஜென்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹவு எ நார்மல் திங் கேன் கன்வெர்ட் இன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. மிஸ்டர் குமார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஒரு 10 வருஷமா எனக்கு பழக்கம் இருக்கு. இந்த 10 வருஷத்துலயே அந்த சர்க்கிள் இருந்து எனக்கு 50 பாலிசிஸ் வந்து நான் வாங்கிறேன். 50 பாலிசி ஒரு தனி மனிதன் ஒரு சர்க்கிள் இருந்து நான் வாங்கிறேன். வருது. இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா. குமார் என்ற ஒரு தனிநபர்கிட்ட ஃபர்ஸ்ட் பாலிசி வாங்கும் போது அவருக்கு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணேன். எப்படி போய் டேட்டா? குமாருடைய டேட்டா பார்த்து ரெட்டிண்டே பசங்க ரெண்டு பேருடைய டேட்டா பார்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி கொடுத்த குமார் கிட்ட நான் இதெல்லாம் வாங்கின பிறகு நான் வந்து ஒரு வித்தின் 1 இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷஸ் சொல்லுவேன். குமாரோட பர்த்டே விஷஸ் பண்றேன், வெட்டிங் டேக்கு வந்து விஷயம் பண்றேன், பசங்களோட பர்த்டே விஷஸ் பண்றேன். கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்ட் எனக்கு கிடைக்குது. குமாரோட சர்க்கிள் நான் பழக ஆரம்பிக்கிறேன். அங்கிருந்து டென் பாலிசிஸ் பண்றேன். குமாரோட பசங்கள் வந்து பெருசாகிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன பார்த்துட்டு அவங்க பர்த்டே விஷ் பண்றதை நான் பாக்குறாங்க. ஸோ ஒரு இன்டிமேசி வருது. ஸோ ஃபேமிலி ஒரு முக்கியமான நபரை அவங்க கருதுறாங்க. அவங்க வேலைக்கு போனவருக்கு பாலிசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டு பேர் ரெண்டு புதிய தொடர்புக்கு போகும்போது அந்த சர்க்கிளை அவங்க எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. என்னோட லைஃப்ல இன்வால்மெண்ட் ஆகிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வாழ்க்கைக்காக. காரணம், சின்ன வயசுல இருந்தே அவங்க சரி நான் பயணம் செஞ்சுக்காங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் டேட்டா. இந்த டேட்டா எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துச்சு. எப்போ அவங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, எப்போ காலேஜுக்கு போறாங்க, எப்போ அவங்க மேரேஜ் ஆச்சு, எப்போ அவங்க வந்து புது வேலைக்கு போறாங்க. இது எல்லாமே எனக்கு கிடைச்ச பிறகு இது எத்தனையுமே தகவலை சேமிச்சு என்னுடைய டேட்டா பேஸ்ல வச்சிருந்து மிக புத்திசாலித்தனமா நான் பயன்படுத்துறதால ஒரே ஒரு விதை ஒரு பாலிசி என்பது என்னோட வாழ்க்கையில ஒரு 10-15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 பாலிசி ஆச்சு. டோட்டல் ப்ரீமியம் அந்த இந்த சர்க்கிள் இருந்து மட்டுமே ஒரு 60 லேக்ஸ் ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 MDR ப்ரீமியம் அந்த சர்க்கிள் எனக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் யூ நோ வாட், எவ்ரி இயர் 3 லேக் ருபீஸ் வந்து ரெனியூவல் ஃபார் இன்கம் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு எனக்கு சொந்தமாயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த சர்க்கிள் இருந்து நிறைய அந்த பாலிசி வர ஆரம்பிக்க காரணம் இன்சூரன்ஸ் அப்படின்னாவே சசிகுமார் தான் அவங்க மனசு ஞாபகம் இருக்காங்க. குமார், குமாரோட பெண்ணோட ஃபேமிலி, குமாரோட பையன், அதோட நியூ வென்ச்சர், குமாரோடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ், இவங்க எல்லா பதிலையும் இன்சூரன்ஸ் அப்படின்னா சசிகுமார் தான். நான் பாலிசி கொடுத்தாத இல்லை, அவங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு அடிப்படை நான் அவங்ககிட்ட அவங்கள பத்தி வச்சிருந்த டேட்டா பேஸ். இது ஒரு ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஒரு புதிய நபர் எனக்கு அறிமுகமாக
அவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் விசிட்டிங் கார்டு நடக்குது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸில் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மைல்டாக ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவருக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன், அவர் டேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன புரிஞ்சிருச்சு, இப்போ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். வித்தின் ஒன் இயரில் அவருக்கு அவர் பாலிசி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாலிசி எங்கே இருந்து வச்சுன்னு பார்க்கும்போது யாரோ தெரியாத ஒரு நபர் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வந்து ஒரு டேட்டா பேஸு ஒரு 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 ஹிஸ்ட்ரிக்காக என் டேட்டா பேஸ் வருது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பேசணும் எடுத்துன்னு நான் டேட்டா பேஸ் கேட்கல விட்டுட்டே கேட்கல ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஜென்ரலாக நான் பேசுகிறேன் பழகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் கொடுத்து ஸ்மார்ட் வாட்ச் காரணமாக இருக்குது. காலப்போக்கில் அந்த டேட்டா தொடர்பு வீட்படுத்து ஒரு ஃபஸ்ட்டு பாலிசி வாங்க சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க இந்த டேட்டா பேஸ் ஃபஸ்ட்டு சொன்ன இன்சிடென்ட் இல்லையா, இப்போ குமாரோட வாழ்க்கை மாதிரியே உள்ள வரும். அங்கே ஒரு ஃபிஃப்டி பாலிசிஸ் கொடுப்பாங்க. அது நம்மளே டேட்டா என்பது இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஏன்னா டேட்டா வந்து மார்க்கெட்டிங்கே தேவைப்படுது, அது வேறு நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போகிறதுக்குள்ளும் ஒரு புதிய புதிய தொடர்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு பார்வை நம்மளுக்கு போச்சுன்னா இந்த பேஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற விஷயங்களை நம்ம சேகரித்து அதை எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி ஒரு பாலிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அடிப்படை தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது, ஒரு பாலிசி கொடுத்த பிறகு அதை வந்து விதை விதைக்கிறோம், மிகப்பெரிய ஒரு மரமாக மாறி அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்க போகுது. அதுக்கெல்லாம் பேஸ் இந்த டேட்டா. இந்த டேட்டான ஒரு விஷயம் என்கிட்ட இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பிகாஸ் எல்லாமே நான் வச்சுக்க முடியாது, நாமும் இருக்காது, ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். அப்போ இந்த டேட்டா அப்படின்றது இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் ஜனரஞ்சகமாக நம்ம தொடர்புகளை விரிவுபடுத்துறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஈவெண்ட்ஸை ஞாபகப்படுத்திருக்கோம், சரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வரதுக்கும் அடிப்படையில் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்து வந்து பேஸ். இப்போ டேட்டா பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், மாரி ஒரு பாயிண்ட் சொன்னேன், இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு நார்மலாக ஒரு ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட டேட்டாவை கன்வெர்ட் ஆகும்போது அது ரிமைண்டராக எனக்கு வரும்போது அதை சின்ன ஆக்டிவிட்டீஸாக கொடுக்கும் போது எப்படி என் வாழ்க்கையில் என் தொழில் அது பிரம்மாண்டத்தை கொடுக்குது. பாருங்க ஒரு டேட்டா 83 lakhs இன்கம்க்கு எனக்கு ஒரு 15 வருஷம் வந்து காரணமாக இருக்கு. தொடர்ந்து எனக்கு பாலிசிகள் வந்த காரணமாக இருக்குது. நண்பர்களே இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு புதுவை நான் கதவை தட்டி கதவை தட்டி பாலிசி கேட்பது என்பது ஏஜென்சி எடுத்த ஃபஸ்ட்டு 2 years or 3 years இது மேக்சிமம். ஈவன் எனக்கு சொல்லுவோம் 1 year தான் ஒரு தேவைப்படும். செகண்ட் இயர்லேருந்து when you have a prompt data and you are interested to use the data and when you have a system to use the data, things will happen very differently and amazing success will come to your life. டேட்டா பற்றி நான் பேசுகிறேன். டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் டேட்டாவை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆணைக்கிறமா ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிறாரு, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா பொறுத்தவரை ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். லெட் மீ ஷோ அ ஸ்மால் எக்ஸாம்பிள். நீங்கள் பாருங்க இங்கே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஆப் இது எல்லாமே பார்க்கறதுக்கு 5 மா தெரியும், ரைட்? புக்ஸ் 5 மா தெரியும். ஃபோக்கஸ் பண்ணுங்க, தெரியும். பண்ணோம் ஆல் திஸ் ஆர் மை டேட்டாஸ், மேனுவல் டேட்டாஸ். இது எல்லாமே என்னுடைய as a leader நான் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா. லெட் மீ ஷோ யூ ஒன் மோர் திங்ஸ். இங்கெல்லாம் ஃபைல் வச்சிருக்கோம். ஒரு ஏஜென்சி லீடருக்கு வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபைல்ஸ் ஏன் இருக்கு? இதெல்லாம் ஃபைல்ஸ் கிடையாது, திஸ் ஆர் ஆல் மை டேட்டாஸ். விரல் நுனியில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மேனுவல் டேட்டா. சரி மேனுவல் டேட்டா இருக்கு, இதோட போயிடுச்சு அப்படின்னா நோ நோ நோ, சி தேர் இஸ் அ கம்ப்யூட்டர் ஹியர் அண்ட் சி ஒன் மோர் கம்ப்யூட்டர் திஸ் பாயிண்ட். இது ரெண்டுமே பேசிக்கலி கம்ப்யூட்டரோட வேலை செய்யறது மட்டும் இல்லை, என்னோட டேட்டா பேஸ் யூஸ் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு லேட்டஸ்ட் விஷயத்தில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூகுள் டிரைவ் இருக்கு, ஐக்ளூட் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் தெரியாது, மிஷினை நம்பக்கூடாது. சம்டைம் மேனுவலாகவும் பிரச்சனை இருக்கு. பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்ற விஷயத்தை நான் கையில் வச்சிருக்கோம். இது என்னுடைய 20 வருஷம் காலத்தோட டேட்டாவை வச்சிருக்கேன். கடந்த 10-15 வருஷமா நான் அப்படி பேசின தேச்சு போக்குவரத்து விஷயங்கள் நான் யூஸ் பண்ண டேட்டா இருக்கு. கம்ப்யூட்டர் பிரச்சனையா அது யூஸ் டேட்டா, மேனுவல் கிடைக்கலையா அது யூஸ் டேட்டா. இது எல்லா ஃபைல் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் இன்சைட். அப்ப என்ன சொல்ல வரேன்னா டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மட்டும் தெரியாது, டேட்டா மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணம் சொன்ன பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நான் சந்திச்சிருக்கேன், ஏஜென்சி பற்றி நான் பேசியிருக்கேன், ஆனால் ஆஸ் ஆன் தட் அந்த ஏஜென்சி எடுக்கல, ஆனால் அதை பற்றி டேட்டா எல்லாமே எனக்கு இருக்கு. ஆஸ் ஆன் தட் இப்போ நினச்சா அவர் நான் லெட்டர் எழுத முடியும், இப்போ நினச்சா அவர் நான் ஃபோன் பண்ண முடியும். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஆன் பிகாஸ் ஆஃப் த டேட்டா. அவர் நண்பர்களே இந்த டேட்டா அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரண்ட் மார்க்கெட்டில் இன்றைய உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
வெரி ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு இஸ் அ வெரி பேஸான விஷயம் ரைட். ஒரு நாளைக்கு நீங்க டேட்டா எடுத்து நம்ம லைஃப் யூஸ் பண்ற பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எவ்ரி டே யூ கேன் கலெக்ட் அ லாட் ஆஃப் டேட்டா, நிறைய விஷயம் கலெக்ட் கிடைக்கும் ரைட். பாருங்க ஏஜென்சி எடுத்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்கு, உங்களுடைய எத்தனையோ வாடிக்கையாளர்கள் சந்திச்சீங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இதுவரை நீங்க 1000 பாலிசி அசியும் உங்க ஏஜென்சி சர்வீஸ் வந்து 20 இயர்ஸ் இருந்துச்சு, 20 இயர்ஸ் நீங்க 1000 பாலிசி போஸ்ட் பாலிசி கையில் வச்சிருக்கீங்க. இந்த 1000 போஸ்ட் பாலிசிக்கு சோ ஃபார் நீங்க பேசுறது மினிமம் 10,000 பீப்புள் கிட்ட நீங்க பேசிருக்கீங்க. லெட் மீ ஆஸ்க் எ க்வெஸ்சன், இந்த 10,000 பீப்புளுடைய டேட்டா உங்களுக்கு இருக்கா? பிகாஸ் ஆல்ரெடி மேட் அட்டம் சம் டிஸ்கஷன் வேண்டாம், உங்களுக்கு தெரியும் 1000 பாலிசி கையில் இருக்கு, 9,000 டேட்டாஸ் உங்க கையில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாலிசியா கன்வெர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா just 10-20% of your activities, remaining 80% உடைய டேட்டாஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணாதால உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. இதை புரிஞ்சவங்க, இந்த மாயாகரத்தை தெரிஞ்சவங்க, இந்த சப்ஜெக்டா கொண்டு வந்தவங்க, இந்த வாழ்க்கையா மாத்தினவங்க, they are succeeding very well. நண்பர்களே, டேட்டா பேஸ்ன்றது லைஃப் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நாளைக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். என்று உங்கள் சசிகுமார்.